ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்காக போயிருந்தேன். அங்கே வந்து இந்த கிட்டாச்சியை வந்து லாரியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. நான் இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அது சின்னதாக தெரியும், ஆனால் சொல்ல போனால் இது ஒரு மான்ஸ்டர் மாதிரிங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. அது பக்கத்தில் நிற்கிற ஆளுங்களை பார்த்திங்களா, அந்த பக்கெட் சைஸ் தான் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள். இதை வந்து ஏற்றுறது வந்து ரொம்ப எப்படி டேலண்டடாக இருக்கிற மாதிரி ஏற்றுற மாதிரி இருந்ததுனால இந்த வீடியோ எடுத்தேன். சரி, நம்ம தான் எடுத்தோம், அப்படியே யூடியூப்லேயும் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ யூடியூப்பில் போட்டோம். அது ஏறும் போது பார்த்திங்கன்னா வண்டி பின்னாடி இருக்க சேஸே பெண்ட் ஆகுது. அந்தளவுக்கு இது ஒரு ரொம்ப வெயிட்டான ஒரு கிட்டாச்சு தான். நிஜமாக இது ஏறும் போது பார்த்திங்கன்னா லாரி ஹேண்ட் பிரேக்லாம் போட்டு இருந்துமே மூவிங் ஆகி முன்னாடி போகுது. ஆனால் இது ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு தோணும் நல்லா. அந்த பெண்டிங் எல்லாமே நம்ம நேரில் பார்க்கும்போது தான் தெரியும், அது லாரிக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குது, எவ்வளோ எப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எப்படி ஒரு இது இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அதை எப்படி சொல்கிறது, அதை எங்கேயாவது நீங்கள் பார்த்து இந்த மாதிரி கிட்டாச்சி ஏற்றுறாங்க அப்படின்னா அது ஒரு 2 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே ஏற்றிட்டாங்க. நீங்கள் வேணால் அந்த ஒரு 3 நிமிஷம் நிப்பாட்டி வெயிட் பண்ணி அதை பாருங்களேன், நிஜமாக அது நல்லாயிருக்கும். நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், வீடியோ எடுத்தேன், சரி அப்படியே ஷேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். இது மாதிரி ஒர்க் போகிற இடத்துல ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். அந்த லாரி பார்த்திங்களா மூவிங் ஆச்சு, அந்த ஃப்ரண்ட் கேபினுக்கு பக்கம் பின்னாடி இருக்கிற வீல் பாருங்கள் மேலேயே தூக்குச்சு. இதுதான் சொன்னேன், அந்த சேஸ் பாருங்கள் பெண்ட் ஆகுது பாருங்கள், பேக்கில் டயர்லாம் அழுத்தம் கொடுத்து எவ்வளோ வெயிட் பாருங்கள், எவ்வளோ டேலண்ட்டாக இதை ஏற்றுறாங்க. 1 செகண்ட் அப்படி கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாலுமே ஏதாவது ஒன்று நடந்தாலுமே என்ன ஆகும்னு பாருங்கள். ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க் தான் அதெல்லாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோ போடணுன்ட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் நிறைய வீடியோ போடுவேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லா ஒர்க்குமே பார்ப்பேன். இப்போ கூட இங்கே ஒரு ஃபால்ட்டுக்காக தான் போயிருந்தேன், இந்த பைப்லைன் வந்து உடஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குறதுக்காக தான் போயிருந்தேன். போன இடத்துல இந்த மாதிரி இருந்ததுனால அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுவோம்னு போட்டேன். நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் பேனல், மோட்டர் வைண்டிங், அப்புறம் அந்த ஸ்டார்டர், 3 பேஸ் ஸ்டார்டர், 3 பேஸ் பேனலு, அந்த மாதிரி விஷயத்தில் எது டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவேன். எனக்கு நான் ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் கற்றுக்கிட்டாவது உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற டவுட் எனக்கு தெரியலைனா கூட அதை கற்றுக்கணும்னு நினைப்பேன், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு, நானும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னு சொல்லி. ஆல்வேஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருங்க எல்லாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோ போடுவேன், எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.